அனைவருக்கும் வணக்கம். கணிய மறக்கட்டளை சார்பாக நாட்டுடைமையாக்கப்பட்ட 1000 நூல்களோட யூனிகோட் ஃபார்மெட்டை வாங்குறதுக்கான நன்கொடை வேண்டி கேட்குற வீடியோ தான் வந்து இது. இப்போ கணிய மறக்கட்டளை பற்றி சொல்லணும்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். கணிய மறக்கட்டளை ஆரம்பிச்ச ஒரு வருஷம் அது. கணியங்கிற வலைத்தளம் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். அதில் என்ன பண்ணணும்னா, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை தமிழில் எழுதி அதை கட்டுரைகளாகவும் மின்னூல்களாகவும் வெளியிட்டு வந்தோம். ப்ளஸ் இது ஒரு தமிழில் வந்து இந்த மாதிரி வளங்களை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம், கணியத்தோட நோக்கம். அடுத்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மென்பொருட்கள் பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக இருக்கும். அறிவை பகிர்றதுக்கு எந்த ஒரு உரிமமும் கோரக்கூடாது. அதனால் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அந்த மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ், அதை பற்றின விஷயங்களை நாங்கள் வந்து தமிழில் எழுதி இந்த கணியமில் கட்டுரையாகவும் மின்னூல்களாகவும் வெளியிட்டுட்டு வந்தோம். இதை ஆரம்பித்து ஒரு 7 வருஷம் ஆகுது. இதை பார்த்துட்டு இதை பற்றி மற்ற துறையில் இருக்கவங்கலாம் வந்து எங்களுக்கு விண்ணப்பிக்க ஆரம்பிச்சாங்க. நாங்களும் எங்களோட படைப்புகளை வந்து இந்த மாதிரி கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸில் கொடுக்குறோம், எங்களோடதே வெளியிடுங்கன்னா, அதுக்கு வந்து கணியம் வந்து வெறும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு இடமா தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மற்ற இலக்கியம், கலை, அறிவியல், அந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லேருந்து வர நூல்களையும் வந்து கிரியேட்டிவ் காமன்ஸில் கொடுக்க முன்வரவங்களுக்காக ஃப்ரீ தமிழ் இ புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஆரம்பித்தோம். இது வந்து ஒரு 5 வருஷமா இயங்கிட்டு இருக்கு. 5 வருஷமா இந்த ஃப்ரீ தமிழ் இ புக்ஸ்ல பல்வேறு துறை சார்ந்தவர்களும் அவங்களோட படைப்புகளை இலவசமா வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ்ல வெளியிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க தன்னார்வலர்களால இயங்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இப்ப இது வரைக்கும் ஃப்ரீ தமிழ் இ புக்ஸ் சார்பா 500 புக்ஸ் வந்து நம்ம வந்து வெளியிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா வந்து மாணவர் பதிப்பகத்தோட ஒரு உறவு வந்து கிடைச்சது. அவங்க என்ன பண்றாங்க, 30 வருஷமா இந்த துறையில அரிய பல தமிழ் நூல்கள், இலக்கியங்கள், பிளஸ் தமிழின மேன்மைக்காக வித்திட்ட சான்றோர்களுடைய நூல்கள் இதெல்லாம் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி அழகா 30 வருஷமா அதை அச்சு பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து அவங்க PDF ஃபார்மெட்லையும் வச்சிருக்காங்க, பிளஸ் யூனிகோட் ஃபார்மெட்லையும் வச்சிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, PDF ஃபார்மெட்ல இருக்கிறத நம்ம வேற எதனா வலைத்தளத்தில் இதோ இபபிள் பார்க்க முடியாது, மொபைல் ஃபார்மெட்டு, கிண்டில் அதெல்லாம் படிக்கணும்னா முடியாது, வெறும் PDF மட்டும்தான் அது வந்து இருக்கும். ஸோ அதை வந்து மாத்துறதுக்காக விக்கி சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்காங்க. அவங்களோட இணைஞ்சி OCR மூலமா, OCR எழுத்துணரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு PDF ஃபார்மெட்ல இருக்கிறதுல வேற எங்கேயாச்சும் எழுதணும்னா அதை பார்த்து அப்படியே காப்பி டைப் பண்ணியே நீ எழுதலாம். அப்படி இல்லைனா OCR மூலமா அது இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கண்டென்ட்டை மட்டும் எடுக்கும். ஸோ எழுத்துணரினா என்ன, ஒரு பக்கத்தில் இருக்கும் எழுத்துக்களை உணர்ந்து அதை பிரித்தெடுப்பதற்கான ஒரு கருவி தான் வந்து OCR. ஸோ அது மூலமா நாங்கள் வந்து கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து மிகுந்த மனிதரோட உழைப்பு வந்து நிறைய தேவைப்படுது. அந்த மாதிரி OCR மூலமா எடுத்ததை மறுபடியும் நீங்க ப்ரூஃப் ரீட் பண்ணணும், சரியா எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இவ்வளவு தேவைக்கு அப்புறமா நாங்க வந்து இவ்வளவு விஷயங்களுக்கு அப்புறமா நாங்க வெளியிடுறோம் ஒரு நூலை. ஸோ அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் தான். அது பதிலாக யூனிகோட் ஃபார்மெட்லயே கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை PDF மாத்திக்கலாம், இபப் மொபி கிண்டல்ல படிக்கிற ஃபார்மெட் எதுவாக வேணா நீங்க வந்து ஈஸியா மாத்திக்கலாம். ஆனா வெளியிடுற எல்லாருமே அந்த ஃபார்மெட்ல வச்சிருக்க மாட்டாங்க யாரா இருந்தாலுமே. ஸோ ஆனா அந்த ஃபார்மெட்ல மாணவர் பதிப்பகம் வச்சிருக்காங்க. 1000 நூல்களோட யூனிகோட் ஃபார்மெட் அவங்கள்ட்ட வந்து இருக்கு. ஸோ அதை வந்து எங்களுக்கு ஃப்ரீ தமிழ் புக்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அவங்க நம்ம ஏதோ வந்து கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்க வந்து சரி நாங்கள் கொடுக்குறோம், அப்போ ஒரு பக்கத்தை வந்து தட்டச்சு செய்யறதுக்கு 20 ரூபாய் ஆகும், அப்போ என்கிட்ட வந்து 2 லட்சம் பக்கம் இருக்கு, 1000 புத்தகத்துக்கு மேலே இருக்கு, அதெல்லாம் நான் கொடுக்கணும்னா ஒரு பக்கத்துக்கு 20 ரூபாய்னா மொத்தமாக வந்து 40 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட கொள்கைகளை பற்றி சொன்ன மாதிரி தமிழில் வளங்களை பெருக்கிறதுக்காக நாங்கள் வந்து 2 இது நடத்திட்டு இருக்கோம். அதை மக்களுக்கு இலவசமாக தான் கொண்டு போகிறோம். இப்போ நீங்கள் கொடுக்கறதுமே வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸில் தான் எல்லாரையும் சென்றடைய போகுது. இதெல்லாம் சொன்ன உடனே அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படித்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் வந்து ஒத்துக்கிட்டார், நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார். ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி மொத்தமாக கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பேஜை தட்டச்சு செய்யறதுக்கான காசாவது எனக்கு கொடுங்க, ஒரு பேஜுக்கு 20 ரூபான்னு இல்லாமல் 2000 ரூபாய் மட்டும் கொடுங்க, அது கூட போதும் எனக்கு. ஏன்னா அவர் ஒரு டீம் வச்சு நடத்திட்டு இருக்காரு, அவர் ஒரு டீம் வச்சு இதெல்லாம் டைப் பண்ணி அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டச்சு செஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கான தொகையாவது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இது முழுக்க முழுக்க வந்து வெறும் கமர்ஷியலான விஷயமே கிடையாது, எதுவுமே வந்து தமிழில் வளங்களை அதிகரிக்கணும், இது ஃபுல்லாகவே இந்த ஒரு நோக்கத்தோடு தான் போயிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இப்போ அந்த 5 லட்சத்துக்கான நன்கொடை தான் நாங்கள் வந்து எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு கொடுத்துட்டு அதை நாங்கள் வாங்கிட்டோம்னா வெறும் 1000 புக்ஸோட இல்லாமல் அதோட வந்து நிறைய தமிழ் சொல் அகராதிலாம் நிறைய வச்சிருக்காரு, பிளஸ் சொற்களஞ்சியங்கள்லாம் வச்சிருக்காரு. இந்த டிக்ஷனரி வேர்ட் கார்பஸ்லாம் வந்துட்டு தமிழுக்கான மின்னூல்களை மென்பொருட்களை உருவாக்கத்துக்கே வந்து உதவும். இப்போ நாங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து சந்திப்பிழை திருத்தின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குனேன், அது வந்து ஸ்பெல் செக்கிங், ஈஸியாக வந்து தமிழில் ஸ்பெல் செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதெல்லாம் ஏற்கனவே சந்தையில் இருந்தாலுமே அதெல்லாம் ப்ரொப்ரைட்டரியாக இருக்குது, க்ளோஸ்ட் சோர்ஸாக இருக்குது, சோர்ஸ் கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இது வந்து ஓப்பன் சோர்ஸாக வருதோ அதுதான் வந்து உங்களால் இதுக்கு அடுத்த நிலையில் உங்களால் கொண்டு போக முடியும். அதுக்கான இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கெலாம் எனக்கு பெயர்ச்சலோட லிஸ்ட் தேவை, வினைச்சலோட லிஸ்ட் தேவை, ப்ளஸ் என்னென்ன இலக்கண குறிப்புகள் எல்லாமே தேவை, அது எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்குது, சொற்கார்பஸ் அவருக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இது கிடச்சதுன்னா இந்த மாதிரி தமிழில் வளங்களோட அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இலக்கியங்கள் வந்து பிற தலைமுறைகளுக்கு சென்றடைகிறதோடு மட்டும் இல்லாமல் தமிழுக்கான சாஃப்ட்வேரையும் உருவாக்கவும் முடியும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூலமாக வந்து இது செயல்படும். அதான் வந்து நான் சொல்லிக்கிறேன். அதனால kaniyam.com போய் பாருங்கள், அதுலேயுமே வந்து இந்த வேண்டுகோள் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் வங்கி விவரங்கள், கணக்குகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களால் முடிந்த நன்கொடைகளை நீங்கள் அழியுங்கள். நன்றி.